நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏஎம்டி ரைசான் 5600H கேமிங் லேப்டாப் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல 60,990 ரூபாய், அமேசானில் பார்த்தீங்கன்னா 62,190 ரூபாய். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு. பேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நார்மலாக லேப்டாப்பை மட்டும் உள்ளே வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 8GB RAM, 512GB SSD, Windows 11 ஹோம் அது வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட்டாக வந்தது. ஸோ 4GB கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce GTX 1650. ஸோ டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 Hz. ஸோ ப்ராசஸர் நான் முன்னாலே சொன்னதான் ரைசான் 5 Hexa Core 5600H. ஸோ லேப்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேப்டாப், அதுக்கப்புறம் சார்ஜர், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு. ஸோ இந்த மூணு ஐட்டம் தான் அந்த பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ லேப்டாப்போட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ 15.5 இன்ச்சு மாதிரி தெரியல, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்ததால் எனக்கு வந்து டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ். ஸோ நார்மல் சார்ஜிங் தான், ஸோ சூப்பர் சார்ஜிங் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours மேக்ஸிமம் எடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வாரண்டி கார்டு. ஸோ சம் டீட்டெயில் அபவுட் தி லேப்டாப். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கீபோர்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில ஒரே ஒரு கார்டு. ஸோ மேபி இது வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ சேஃபுக்குலாம் இல்லை, ஜஸ்ட்டு டஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது தான். ஸோ நான் முன்னாலே சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு வித் விண்டோஸ் 11, பட் நான் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணல, விண்டோஸ் 10 நான் ஃபார்வர்ட் டீக்ரேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சிமுலேட்டர் 2022 அண்ட் MSTS ட்ரெயின் சிமுலேஷன் கேம் ப்ளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது என்னோட மின்னல் இருந்த சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது ப்ரிப்பரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிட் ரேஞ்ச் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணும் பிளான் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்ட ஒரு 10 வீக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 வீக்காக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நைஸ் ஒன். ஸோ மறுபடியும்